குருஜி, எனக்கு வந்து தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது, ஊன்னா சொர்றன்னு ஏறுது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது. நெஞ்சு வலி வந்துக்கிட்டே இருக்கு, தொட்டதுக்கெல்லாம் சர்ரு சர்னு ஏறுது குருஜி. இது எப்படி குருஜி இதை குறைக்கிறது? முதல்ல கோபத்தை குறைக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? தூக்குங்க முதல்ல. கோபத்தை குறைக்கிறது கூட்டுறது. கோபம் கோபம் தானேயா? எப்படி கோபம் வந்தாலும் கஷ்டப்பட போகிறீங்க, அதை எதுக்கு குறைக்கணும்? குறைக்க வேண்டாம், மொத்தமாக தூக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட், கோபமே இருக்கக்கூடாது. இது கோபத்தை எப்படி குறைக்கணும் அல்லது கோபத்தை எப்படி தூக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல கோபம் ஏன் வருது அதோட மூலத்தை போய் பார்க்கலாம். அதாவது கோபங்கிறது ஒரு எமோஷன், நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்கள் கோவப்படக்கூடிய சிச்சுவேஷனை கவனித்து பாருங்கள். இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு கோபம் வரும், உங்கள் பிள்ளைங்க மேலே கோபம் வரலாம், இல்லை ஆஃபீஸில் போனால் உங்கள் பாஸ் மேலே கோபம், இல்லை உங்கள் கீழே இருக்கிறவங்க மேலே. என்ன தெரியுங்களா, இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட நீ இதை இப்படி செய்யாதடான்னு சொல்லியிருக்கீங்க, அவன் அப்படி செஞ்சிட்டான். டேய், உன்னை செய்யாதன்னு சொன்ன ஏன்டா இப்படி செஞ்ச அப்படின்னு உங்களுக்கு கோபம் வருது. ஒரு உதாரணம், அப்போ நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயம் அங்கே நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஆஃபீஸ்லேயும் அப்படி தான், நீங்கள் நினச்ச மாதிரி இது போகணும்னு பார்க்குறீங்க, அங்கே போக மாட்டேங்குது, அங்கே அவன் வேலை செய்ய மாட்டான், உங்களுக்கு கோபம் வருது. இப்போ இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குங்க. இப்போ நான் நினச்ச மாதிரி அங்கே நடக்காமல் போயிட்டால் அதில் ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகிறது, பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. நான் நினச்ச மாதிரி கரெக்டாக நடந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை வரக்கூடாது, அது வந்துச்சுன்னா எனக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. ஐயோ, இப்படி போகலையே, இப்படி போகலைன்னா இப்படி ஆகிடுமே. ஸோ இதோட எல்லாத்துக்கும் மூலம் எங்கே இருக்குன்னு பார்த்தா, கோபம் ஒரு மனுஷனுக்கு ஏன் வருதுன்னா பயம் வருது. இந்த பயம், இந்த ஃபியர் தாங்க கோபத்துக்கான முக்கிய காரணம். நீங்கள் நிறைய பேரை எடுத்து பாருங்கள், பெரிய முன்கோபியாக இருக்கிறவனுக்கு பயம் ரொம்ப இருக்கும். எவனுக்கு பயமே இல்லையோ அவனுக்கு கோபமே வராது. ஸோ பயம் ஏன் வருது, ஃபியர் ஏன் வருது அப்படின்னா, அந்த ஃபியருக்கான மூல காரணம் என்ன? இப்போது என்னை மீறி எல்லாமே நடக்கும். ஸோ இந்த பயம்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பயம் ஏன் வருது? இந்த பயம் ஏன் வருதுன்னா, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை அப்படின்னா தாங்க பயம் வரும். அன்சர்டனிட்டியில் தான் பயம் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த விஷயம் இது நடக்கும் அப்படின்னாலும் பயம் வராது, கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னாலும் பயம் வராது, கண்டிப்பாக நடக்காது அப்படின்னாலும் பயம் வராது. இது நடக்குமா நடக்காதா, இது இப்படி ஆகுமா ஆகாதா, இப்போ ஒரு அன்சர்டனிட்டி வருது. இந்த அன்சர்டனிட்டி வரும்போது தான் ஒரு மனுஷனுக்கு பயமே வரும். இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, இந்த தொழிலில் நான் ஜெயிச்சிருவேனா தோத்துருவேனா? ஜெயிச்சிருவேன்னு உறுதியாக தெரிஞ்சாலும் பயம் இருக்காது, தோத்துருவேன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக தோத்துருவேன், சோழி பிடிச்சி போச்சு அப்பவும் பிரச்சனை இல்லை. இது என்ன ஆகும் அப்படின்னு தெரியல, அங்கே ஒரு கிரே ஏரியா இருக்குது, இப்போ தாங்க பயம் வரும். ஏன்னா அங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல. அந்த தெரியாததை ஒருத்தன் தெரிந்து கொண்டால் பயத்திலிருந்து வெளியில் வந்துடுவான். பயத்திலேருந்து வெளியில் வந்துட்டான்னா ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டான், ரிசல்ட்டை பற்றி கவலைப்படலைன்னா கோபமே வராது. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கே இருக்குன்னா, அந்த ஞானத்தில் தான் இருக்குது. அந்த ஞானம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னா, கடவுளுடைய அருள் இருக்கணும், குறிப்பாக மாதங்கியினுடைய அருள் இருக்கணும். இருந்தால் அந்த ஞானம் வந்துவிடும், பயம் வராது, ட்ரஸ்ட் வந்துடும், பிலீஃப் இருக்காது. பிலீஃப் வேற, ட்ரஸ்ட் வேற. ஸோ அசாத்தியமான ஒரு ஞானம் வந்துருச்சு ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் அதை பற்றின பயம் இருக்காது, சுத்தமாக பயமே போயிடும். பயம் இல்லைன்னா கோபமே இருக்காது சார், அதுதான் சார் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு கோபம் அடிக்கடி வருதுன்னா அதில் ஃபியர் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். ஃபியர் இருக்குன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க, இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இல்லை, ஞானம் இல்லை.
அதனால் ஏன் ஞானம் இல்லைன்னா கடவுளுடைய அருள் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்க, முதல்ல அந்த விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம் வந்துடும். ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்காது. எந்த எமோஷனையும் நீங்கள் கண்ட்ரோலே பண்ணக்கூடாது சார், அதை விட்டுருங்க. எமோஷன்னாலே கொஞ்சம் நேரத்தில் அது போயிடும். இதுக்கு ஒரு ஞானம் வேணும், இதுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். கோபம் வரும்போது ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இன்னொரு சின்ன டெக்னிக் சொல்லித்தர்றேன். கோபம் வரும்போது நீங்கள் விழிப்பாக இருக்கணும்னா அந்த நேரத்தில் உங்களை அறியாமலே நிறைய பேசிடுவீங்க, அது வந்து பல பிரச்சனையை உண்டு பண்ணும். இதை குறைக்கிறதுக்கோ அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு ஒரு அற்புதமான டெக்னிக்கை சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் கோபப்படும்போது ஏதாவது ஒரு இடத்துல போய், உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு டீப் ப்ரீதிங் பண்ணுங்கள். அதாவது ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு சுவாசம் செய்ய வேண்டும். நல்ல டீப்பாக மூச்சை உள்ளே எடுங்க, டீப்பாக வெளியில் விடுங்க. அதாவது ஆழமான மூச்சுன்னா மூச்சு எடுக்கும்போது அது அடிவயிறு வரைக்கும் போகணும் உள்மூச்சு. வெளிமூச்சு விடும்போது வயிறு நல்லா உள்ளே போகும். ஸோ உள்மூச்சு வெளிமூச்சு ஒரு 21 தடவை அல்லது ஒரு 30 தடவை உட்காந்து மூச்சு எடுத்து மெதுவாக எடுத்து ஆழமாக எடுத்து விடுங்க. மூச்சை முழுமையாக மெதுவாக எடுத்து 21-30 தடவை நீங்கள் எடுத்து விடுங்க. கோபம் காணாமல் போயிடும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது உங்களுடைய எமோஷனுக்கும் உங்களுடைய சுவாசத்துக்கும் உங்களுடைய மைண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கோபம் வரும்போது உங்களுக்கு மூச்சு எப்படி போகும் கவனிச்சிருக்கீங்களா? கோபம் வரும்போது மூச்சு வேகமாக போகும், மூச்சு மாறிடும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கவனித்து பாருங்கள், உங்கள் மூச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கோபம் அப்படின்னாலே மூச்சு வேகமாக போயிடும். இப்போ உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி மூச்சு மாறுங்க. இப்போ அமைதியாக இருக்கும்போது மெதுவாக போகும், கோபம் வரும்போது வேகமாக போகும். இப்போ நீங்கள் மைண்டை போய் கை வைக்கக்கூடாது. இப்போ மூச்சு வேகமாக போயிட்டுருக்கிற மூச்சை மெதுவாக இப்படி மாற்றுறீங்கன்னா கோபம் மனம் கோபமாக இருக்கக்கூடிய இந்த மனம் வந்து அமைதியாகிடும். அவ்வளோதான். இது உண்மைன்னா அதோட ரிவர்ஸ் ப்ராசஸும் உண்மை. இது ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன். ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஞானம். இது அப்பப்போ வரும்போது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. பர்மனெண்ட்டாக இது வரவே கூடாதுங்கிறதுக்கும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஞானம்தான், புரிதல் தான். இது ரெண்டும் வந்துருச்சுன்னா பயமே இருக்காது. பயமே இல்லைன்னா கோபமே வராது. அதுக்கப்புறம் எப்பயுமே ஜாலியாக இருப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.